தலைவராக நீங்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்தீர்கள். உங்களுடைய அன்போடும் ஆதரவோடும் சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. சட்டமன்றத்திற்கு அனுப்பினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அத்துணைப்பு தேவைகளுக்காகவும் நான் என்னுடைய குரலை கொடுத்து போராடி அத்தனையும் பெற்றுத் தருவேன். நீங்கள் எல்லாம் சுக்கரை மாபெரும் வெற்றியடை செய்ய வேண்டும். தாம்பரத்தினுடைய அடுத்த நிலைக்கு தாம்பரத்தை நாம் எடுத்து செல்ல நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பல அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். தாம்பரம் என்றாலே கரிகாலன் என்ற பெயர் ஞாபகம் வர காரணம், 2015 பெரும் வெள்ளத்தின் போது நகரமன்ற செயலராக இருந்த கரிகாலன் எதையும் பொருட்படுத்தாமல் தன் சொந்த பணத்தையே செலவழித்து ஓடோடி வந்து உணவினையும் உடைமைகளையும் பல உதவிகளை மக்களுக்கு செய்தார். அதே போல கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு சேவை புரிந்தார். தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் அவரை நேர்காணலுக்காக சந்தித்த போது, வணக்கம். வணக்கம். பிரச்சாரம்லாம் எப்படி சார் பார்த்தீங்களா? கூட வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. ஆமாம், செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய வரவேற்பை பார்த்தீங்க. கொளுத்து வெயிலாக இருந்தாலும் கூட நான் வர்றேன்னு சொன்ன உடனே நம்ம குக்கர் சின்னத்தினுடைய வேட்பாளர் வருகிறார், முன்னாள் நகரமன்ற தலைவர் வருகிறார். அதாவது நான் வந்து செய்ய போகிறேன்னு சொல்லி ஓட்டு கேட்கல. இதுவரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்டோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த மகிழ்ச்சி மக்கள் உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை, ஊடகவியலாளர்கள் நீங்கள். மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக தாய்மார்களும் பெரியவர்களும் வியாபாரிகளும் இளைஞர்களும் ரோட்டில் போனவங்க நின்றவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் சொன்னதை சொல்லி ஓட்டு கேட்குறோம். ஒரு வேலை கொடுத்தீங்க, செஞ்சிட்டேன், அடுத்த வேலை கொடுங்க, செய்கிறேன்னு சொல்கிறேன். அதனால் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கிறது. ஸோ அதே போல் உங்களுக்கு பலம் அப்படின்னு சொன்னால் அந்த தொகுதியில் தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் திரு கரிகாலன் அவர்களுடைய பலனை ஏதாவது சொல்லுவீங்க? அதாவது எங்களுடைய கழகம் எங்களுக்கு ஒரு பலம், எங்கள் தலைவர் எங்களுக்கு ஒரு பலம், அம்மா எனக்கு ஒரு பலம், சின்னம்மா எனக்கு ஒரு பலம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எனக்கு ஒரு பலம், இவங்கெல்லாம் எனக்கு பலமாக இருக்காங்க. இதையும் தாண்டி நான் நகரமன்ற தலைவராக 5 பணியாற்றினேன் பார்த்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய பலம். அதனால் வந்து எனக்கு வந்து அறிமுகம் வந்து தேவையில்லை மக்கள் மத்தியில், அவங்களுக்கு எனக்கு தெரியும். தொடர்ந்து நான் வந்து அரசியல் ஈடுபாடுகளில் இருக்கேன், பொது விஷயங்களில் இருக்கிறேன், நல்லது கெட்டதில் கலந்துக்கிறேன். கொரோனா நேரத்தில் மக்களுக்கு சேவை செய்திருக்கிறேன், மழை வெள்ள காலத்தில் மக்களுக்கு சேவை செய்திருக்கிறேன். எங்கிருந்தாலும் நமக்காக ஒழிக்கிறதுக்கு ஒரு குரல் இருக்குது. இப்போ நான் போகிற இடத்துலலாம் நீ தான்ப்பா என்னை ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன்னு ஒரு பெரியவர் சொல்கிறாரு, உன்னால் தான்ப்பா நான் இன்றைக்கி வந்து நல்லா இருக்கேன்னு இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, நீ தான் எனக்கு கடை வச்சு கொடுத்த. என்னைக்குமே நம்ம செஞ்சத மக்கள் வந்து திருப்பி சொல்லும் போது நமக்கு சந்தோஷம் வரதானே செய்யும். ஒரு மக்கள் பணியில இருக்கிறவங்களுக்கு அதுதானே பெரிய விஷயம். சரிங்க சார், இப்போ வந்து நீங்க நகரமன்ற செயலராக இருக்கும்போது அதிமுக இருந்தீங்க, இப்போ அமமுக இருக்கீங்க, நீங்கள் மாறந்தாலும் மக்கள் வந்து ஒரு குழப்பமான மாநிலைக்கு வரலையா? இல்லை, அதெல்லாம் மக்கள் வந்து ரொம்ப தெளிவானவர்கள். நடப்பது இவங்க என்ன தான் அம்மாவுடைய ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோன்னு சொன்னால் கூட அந்த ஆட்சி எப்படி அவங்க கைக்கு வந்தது? நீங்கள் தான் ஊடகவியாளர் இருக்கீங்களே, எல்லாத்தையும் கொண்டு போய் தான் சேர்த்துடுறீங்களே. அவங்க நம்மளை விட பல மடங்கு தெளிவாக இருக்காங்க. அம்மா எப்படி கொண்டு போய் இந்த ஆட்சியை, அம்மா மறைவுக்கு பிறகு எப்படி சின்னம்மா ஒப்படைச்சாங்க, இங்கே அருமை தலைவர் டிடி விஜயநகரன் அவர்கள் ஒப்படைச்சாங்க, அதை இவங்க எப்படியெல்லாம் பாழாக்குனாங்கிறதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கல்ல, அது தெளிவாக இருக்காங்களே. ஜனங்களையெல்லாம் யாரையும் ஏமாற்ற முடியாதுங்க, ஜனங்கள் முடிவு செய்து விடுவார்கள். நம்ம நினைக்கிறோம் ஓட்டு கேட்டு போகிறோம், அதெல்லாம் வந்து நம்ம போய் அவங்கள பார்க்கணுங்கிற அந்த மனநிறைவுக்காக நம்ம போகிறோம். ஆனால் ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதாவது பாராளுமன்ற தேர்தல்னால் ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க, சட்டமன்ற தேர்தல்னால் ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க, உள்ளாட்சி தேர்தல்னால் ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. நமக்கு யார் செய்வா, நமக்காக யார் குரல் கொடுப்பா, யாரை நம்ம போய் எளிதாக அணுக முடியும், யார் நமக்கு வந்து சரி அப்படின்னு நம்மளோட ஓடி வருவாங்கன்னு பார்ப்பாங்க. அமமுகவா அந்த மாதிரியான ஒரு கட்சியை பார்க்குறாங்க மக்கள். அமமுகவை வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தானே பார்க்குறாங்க. நம்முடைய கேப்டன் அவர்கள் வேறு அணி சேர்ந்துட்டார், அவர் 15 காலமாக வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி நடத்துறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதை வந்து 15 காலம் நடத்துறதுங்கிறதுக்கு அப்போ எவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய
கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் எப்படி வந்தாங்கன்னா, அது எஸ்டிபிஏயாக இருக்கட்டும், அது இந்திய லெவலில் ஒரு மிகப்பெரிய சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம். அதே மாதிரி நம்முடைய ஓவைசி அவர்கள், அவர்கள் இன்றைக்கி வந்து சிறுபான்மை மக்களுடைய மிகப்பெரிய மதிப்பை வந்து பெற்றிருக்கிற ஒரு தலைவர். அவர் நாளைக்கு கூட எனக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வர்றாருங்கிறது தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சரிங்க சார், இப்போ வந்து எல்லா கட்சிக்கும் போலே வந்து உங்கள் கட்சிக்கும் ஒரு சின்னம் கிடச்சிருக்கு, குக்கர் சின்னம், மக்களோட மனசில் வந்து எளிதாக வந்து பதியக்கூடிய சின்னம், அது வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த சின்னம் கிடைத்தது வந்து மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய எங்களுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அவர்கள் யாருடைய தயவும் இல்லாமல் இந்த குக்கருங்கிற சின்னத்தை வச்சு அத்தனை பேரையும் டெபாசிட் இலக்க வச்சார். ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, அத்தனை கட்சியும் டெபாசிட் இலக்க வச்ச வரலாறு படைத்த சின்னம் இது. அன்னைக்கே இந்த சின்னம் தமிழ்நாடு முழுக்கும் இல்லை, இந்தியா முழுக்கும் இல்லை, உலக அளவில் பரவி போச்சு. தமிழ்நாட்டில் ஒரு பை எலெக்ஷன் நடந்தது, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு முறை நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் அந்த தேர்தல் நடந்தபோது டிடிவி தினகரன் என்கின்ற அந்த ஒரு தனி மனிதன் அந்த குக்கர் சின்னத்தில் வந்து அமோக வெற்றி அடைஞ்சிருக்கிறார். பை எலெக்ஷனில் வெற்றி அடைகிறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆளுங்கட்சியையும் எதிர்கட்சியையும் எதிர்த்து டெபாசிட் இலக்க வைக்கிறதுங்கன்னா ஒரு சுயேச்சை. ஆக அந்த சின்னம் வந்து அவ்வளவு பெரிய சின்னம். என்ன எப்படி வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முத முதல்ல வந்து ஆண்டித்தேவரை வந்து ரெட்டை இலையில் சுயேட்சையை சின்னம், அது சுயேட்சையாக தான் நிறுத்தினார், நாடாளுமன்றத்திலேயே வெற்றி அடைஞ்சாங்க. ஆக அந்த சின்னம் என்பது வந்து அந்த தலைவர் எடுத்து வெற்றி பெற்றதுனால எங்களுக்கு குக்கருங்கிறது மக்களுக்கு. ரெண்டாவது வந்து அன்றாடம் காலையில் எந்திரிச்ச உடனே கிச்சனில் எடுக்கிற முத பொருளே குக்கர் தான். ஜனங்களுக்கு, தாய்மார்களுக்கு குக்கருங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கு, மனசில் பதிஞ்சிருக்கு, ரொம்ப ரொம்ப ஈஸியான பதிஞ்ச சின்னம். சரிங்க சார், இப்போ தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இருக்கீங்க, அமமுக சார்பாக, உங்கள் தொகுதி மக்களுக்கு வந்து என்ன வாக்குறுதிகள் கொடுக்க விரும்புறீங்க? இப்போ நான் அங்கங்கே பேசும்போதே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஏற்கனவே அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சுட்டேன். ஒரு நகரமன்ற தலைவராக இருந்து அத்தனை பணியும் செய்து கொடுத்துருக்குறேன், அதில் சில தொய்வுகள் ஏற்பட்டிருக்கு, அந்த தொய்வுகளை எல்லாம் நம்ம சரி செய்யணும். தாம்பரத்தை வந்து மாநகராட்சியை ஆக்கணும், அது அம்மா இருக்கும்போதே நான் வந்து ப்ரொப்போசல் கொடுத்தேன், சில அரசியல் காரணங்களுக்காக என்று அது இல்லைன்னா ஆவடியோடு சேர்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். அப்படி அது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது, இந்த குப்பை அகற்றுவதில் வந்து பல இடர்பாடுகள் இப்போது மக்கள் பிரதிநிதிகள் இல்லாததுனால அந்த இடர்பாடுகள் இருக்குது. நான் நகரமன்ற தலைவராக இருக்கும்போது குப்பை அள்ளுவதற்கு 30 ரூபாய் வந்து வரி வசூல் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வந்து அதை அன்றைக்கு வன்மையாக எதிர்த்து அந்த தீர்மானத்தையே நிறைவேற்றி கையெழுத்திட்டுருக்கிறேன். இன்றைக்கும் வந்து அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மக்களுக்கு விரோதமாக குப்பை அள்ளுறது நம்முடைய கடமைன்னு. இப்போ குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற ஒரு பிளான்ட் வந்து வேங்கடமங்கலத்தில் 90 கோடி ரூபாயில் அம்மா ஒதுக்குனாங்க, பாதி நிறைவடைஞ்சு குப்பைகள் இங்கிருந்து அகற்றப்பட்டு தரம் பிரிக்கப்பட்டு அது எரிபொருளாக மாற்றப்பட்டு அந்த எரிபொருளை கொண்டு நம்ம வந்து கொதிகலன்களை இயக்கி மின்சாரம் தயாரித்தோம்னா தாம்பரத்தில் வந்து மாதத்துக்கு 3 கோடி ரூபாய் ஈபி பில்லு கட்டுறோம் ஸ்ட்ரீட் லைட்ஸுக்கு, அந்த காசு மிஞ்சும். இன்னும் வந்து நமக்கு வந்து பல்வேறு இப்போ வந்து குப்பைக்கு காசு கேட்குறதா சொல்கிறாங்க, அடுக்குமாடி குடியிருப்பெல்லாம் குப்பை எடுக்கிறதே இல்லை. அவங்க வந்து 30 ரூபாயில் 50 ரூபாயில் சில இதாக தனியார்கிட்ட கொடுத்து காசு கொடுத்தா குப்பை எடுக்கிறோங்கிற நிலைமை இருக்குது. இதை இந்த நிலையை நான் கட்டாயம் மாற்றி அமைப்பேன். எப்படி என்று சொன்னால், அந்த பிளான்ட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அவங்க கனவு திட்டம் மாதிரியா அது கட்டாயம். அதுக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தாம்பரம் சட்டமன்ற தொகுதி இல்லை, பக்கத்தில் இருக்கிற பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி, இந்த பக்கம் ஜோலிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி, இந்த பக்கம் ஸ்ரீபெரம்புத்தூர் சட்டமன்ற தொகுதியெல்லாம் போய் உள்ளாட்சி அமைப்புகள் என்ன கேட்கும்னா, குப்பை இருந்தால் கொடுங்க காசு தர்றோன்னு சொல்லும். அந்த நிலைமை உருவாகும் அந்த பிளான்ட் மட்டும் ஆக்டிவேட் ஆச்சுன்னா. ஆக அதை வந்து கட்டாயமாக நான் வந்து செயல்படுத்துவேன். அதன் மூலம் குப்பைக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வை வந்து நம்ம கொண்டு வர முடியும். அந்த திட்டத்தை நான் முழுமையாக அறிந்தவன், அந்த திட்டத்தில் நான் வந்து உறுப்பினராக செயல்பட்டவன், நான் கையெழுத்திட்டுருக்கிறேன் நாடாளுமன்ற தலைவராக இருக்கும்போது. அது 45 கோடி திட்டம் முதல் ஃபேஸ் முடிஞ்சதோடு நின்று போச்சு. அம்மாவுடைய மறைவு அதை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இருந்தவங்கள்லாம் தங்களை வளப்படுத்திக்கிற பார்த்தாங்களே ஒழிய மக்களை கேடுகட்டு போனால் என்னங்கிற நிலைமையில் தான் இருந்தாங்க. அதை எடுத்து செய்கின்ற பட்சத்தில் தாம்பரம் தொகுதி மட்டும் இல்லை, மொத்தம் இந்த சுற்றி இருக்கிற 5 சட்டமன்ற தொகுதிகளில் குப்பையும் பத்தாது அங்கே, அதுதான் நிலைமை. சரிங்க சார், என் கல்லூரி காலங்கள்லேருந்து உங்களை நான் பார்க்குறேன், தாம்பரம் அப்படின்னு சொன்னால் திரு கரிகாலன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் இருந்துச்சு. அந்த பிம்பம் வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. உங்கள் சக போட்டியாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
நான் யாரையும் சக போட்டியாளர்களாக எப்பவுமே நினைப்பதில்லை. எப்பவுமே வந்து சில கரிகாலன், அதாவது நான் வந்து ஜாதி மத இன உணர்வுகளுக்கு கட்சிகளுக்கு, நீங்கள் இப்போ இந்த பிரச்சாரத்தில் போகும்போதே பார்த்துருப்பீங்க, அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் அங்காங்க இருந்தாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க. நான் வரும்போது ஒரு சம்பிரதாயத்துக்காக கையவாது காட்டினாங்க. நான் அவங்கள பார்த்து வணக்கம் சொல்லும்போது போயிட்டு வாங்கினேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இதில். அது யாராக இருந்தாலும் சரி, ஏன்னா அது வந்து தனி அரசியல் என்பது தனி. அரசியலில் வந்து காழ்ப்புணர்ச்சியை காட்டுவதை விட அரசியலில் ஈடுபடுவதன் மூலமாக மக்களுக்கு நம்மால் ஏதாவது செய்ய முடியுமான்னு தான் பார்க்கணும் இல்லையே. எங்கள் தலைவர் கூட பாருங்களேன், அருமையான டிடிவி தினகரன் அவர்கள், யாரையும் வந்து அவ்வளவு அந்த ப்ரெஸ்டீஜியஸாலாம் அப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ண மாட்டார். ஒரு சின்ன உதாரணம், நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து சந்திக்கிறதுக்காக போயிருந்தாங்க, என்னையும் உடன் அழைத்து சென்றிருந்தார். அங்கே போயிருக்கும் பொழுது அங்கே நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து தேமுதிக வந்து எங்களை தேடி வருகிற கட்சியோடு தான் நாங்கள் கூட்டணி அமைப்போன்னு சொன்னாங்களே, நீங்கள் வந்து அப்போன்னா கேப்டனை தேடி போனீங்களான்னு கேட்டாங்க. நான் கூட அருகிலிருந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாங்களே, என்ன பதில் சொல்ல போகிறாரு தலைவர் அப்படின்னு நினச்சேன். அதுதான் எங்கள் தலைவருடைய ஸ்பெஷாலிட்டியே. என்ன சொன்னார் தலைவர் அப்படி சடனாக ஒரு செகண்டில் சொன்னார். என்ன சொன்னார்னா, அதில் என்ன தவறு இருக்கிறதுன்னார். முடிஞ்சு போச்சு, அந்த கேட்ட நிருபருக்கு வந்து மேற்கொண்டு பேச முடியலை. இதுதான் அவருடைய ஸ்டைல். ஆக அந்த ப்ரெஸ்டீஜியஸாக நினச்சிட்டு அப்படி விறப்பாக இருக்கிறது, அதெல்லாம் வந்து எங்கள் தலைவர்கிட்ட கிடையாது, அவர் வழியில் வர்ற எங்களுக்கும் அதெல்லாம் கிடையாது. இந்த அரசியல் அமைப்பில் நம்மை ஈடுபடுத்தி கொள்வதன் மூலம் மக்களுக்கு நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா? நான் தான் பெரிய ஆள், இன்னும் என்னை விட இவன் என்ன பெரிய ஆள், அதெல்லாம் கிடையாது. எல்லாராலையும் ஏதாவது ஒன்று செய்ய முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். என்னுடைய கெப்பாசிட்டிக்கு நான் என்ன செய்வேன்னு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், மக்களுக்கு என்ன செய்யணும்னு நான் உணர்ந்திருக்கிறேன். மற்றவர்களை குறை சொல்வதை விட நாம் என்ன செய்கிறோங்கிறத பார்க்குறது தான் சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் குறிப்பிட்டு யாரையும் வந்து பெரிய குறை சொல்லியெல்லாம் நான் அரசியல் எப்பொழுதுமே நடத்துவதில்லை. சரிங்க சார், உங்கள் நோக்கங்களும் எண்ணங்களும் வெற்றி வரப்பா. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.